ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்ஜி ஸ்டுடியோஸ். நீ நம்ம பார்க்க வந்திருக்க பழவேற்காடு கோயில், இது இன்னொரு என்னன்னு சொல்லுவாங்க புலிகேட் மாதா கோயில் சொல்லுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் அவர் லேடி ஆஃப் டோரிஷன் சொல்லுவாங்க. சர்ச்சோட லொக்கேஷனும் ட்ராவல் டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அவர் லேடி ஆஃப் டோரிஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த ரிலீஜியஸ் சைட், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆல்சோ. இது நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த லொக்கேஷன் வந்து இந்த ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதுதான் அந்த சர்ச் லொக்கேஷன், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு மீனவர கிராமம், கிராமத்தில் இருக்கிற லொக்கேஷன். ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. ஈஸ்டர் முடிஞ்ச ரெண்டாவது வாரத்தில் இந்த கோயிலோட திருவிழா ஃபங்க்ஷன் ஒரு ஒரு வருஷம் நடக்கும். மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த கோயில் வந்து கடலோர பகுதியில் இருக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க புலிகேட் லேக்குக்கும் லைட் ஹவுஸ்க்கும் இங்கே இருக்க ஃபோர்ட்டுக்கும் வந்து பார்த்துட்டு இந்த சர்ச்சும் விசிட் பண்ணிட்டு கண்டிப்பாக போகிறாங்க. ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் தாட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு புது ஆலயம். இந்த பழைய ஆலயத்துக்கு மேலேயே இந்த புது ஆலயம் கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த பழைய ஆலயத்துக்கு போகணுன்னா கோயில் வலது பக்கத்தில் பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கீழே போகுது. நீங்கள் பார்க்குற வீடியோவில் அந்த பக்கம் போய் நீங்கள் சர்ச்சை நீங்கள் பார்க்கலாம். அங்கே தான் அவள் லேடி ஆஃப் க்ளோரி ஷைன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த சர்ச் கட்டினதுக்காக. அது நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். 15வது நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் வந்து இந்த இடத்துலேருந்து வர்த்தகத்துக்கு வந்தாங்க. புலிகேட்லேக்கு இந்த இடத்துலேருந்தும் வேறு இடத்துக்கு வர்த்தகத்துக்கு போவாங்க. அப்படி இருக்க டைமில் ஒரு சின்ன பையன் வந்து இந்த போர்ச்சுகீஸ் ஷிப்புக்கு வந்து காய்கறிகள் வந்து கொடுக்குறதுக்கு வந்தேன்னா, அப்போது இந்த பையன் வந்து தன்னை மீனவர்கள் மக்கள் பண்ணுறதை பார்த்து அந்த இந்த போர்ச்சுகீஸ் சேலர்ஸ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து கும்பிட்றாங்க மரத்தால் செஞ்சதை அப்படின்னு சொல்லி. இது இந்த போர்ச்சுகீஸ் வந்து என்னடா இந்த மரத்தால் செஞ்சது ஏதோ ஒன்று கும்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, அவங்க ஒரு மரத்தால் பண்ண ஸ்டாச்சு இல்லை, அவங்களோட மத மேரி ஸ்டாச்சு அவங்க கப்பலை வச்சுருந்தது வந்து கும்பிட்றாங்க. அந்த ஸ்டாச்சு எப்படி தொலைஞ்சதுன்னா, அவங்க வந்து சைக்ளோன் ஃபார்ம் சைக்ளோனில் மாட்டும் போது அந்த ஸ்டாச்சு வந்து தொலைச்சிடுறாங்க. இந்த ஸ்டாச்சு தான் அந்த மீனவர்கள் மக்கள் வந்து எடுத்து கும்பிட்றாங்க ஒரு ஹோலோ வீட்டில் வச்சு. இந்த ஸ்டாச்சுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படி கிடச்சதுன்னு அது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி என்னென்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வலையை தூக்கி மீன் பிடிக்க போடும்போது அவங்க வலையில் வந்து சின்ன மரக்கட்டை மாட்டிருக்கு. மரக்கட்டை மாட்டினதுலாம் அவங்க அப்புறம் இந்த மரக்கட்டையை திருப்பி தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டு என்ன மீன் கிடைக்கிற ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. வந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருப்பியும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போகும்போது திருப்பி அதே இடத்துல வந்து இந்த ஒரு மரக்கட்டை கிடைக்கும். சின்னால் இந்த மரக்கட்டை திருப்பி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டை எடுத்து படகுல எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து திருப்பி மீன் பிடிச்சிருக்காங்க. அப்படி மீன் பிடிக்கும் போது நிறைய மீன் மாட்டிருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து திருப்பியும் வந்து அவங்க திருப்பி அவங்க இடத்துக்கு வந்துட்டு அந்த மரக்கட்டை எடுத்து கடலில் உரத்தில் போட்டுருக்காங்க. அப்போ இருந்த டைமில் என்ன ஆயிருக்கு, ஒருத்தர் வந்து மரவற்றவர், அவர் விறகு வெட்டி அவர் வாழ்க்கை ஓட்டுறவர், அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, அது போகணும் அந்த மரக்கட்டையை பார்த்துட்டு என்னடா அது மரக்கட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், விறகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த விறகுக்கட்டையை ஒரு வெட்டியிருக்கிறார். அப்படி வெட்டும் போது என்னாச்சுன்னா அதில் சின்ன ரத்த கசிவு மாதிரி வந்துட்டு அவர் கண்ணில் பட்டுருக்கு. இந்த ரத்த கசிவு என்ன ஆகிட்டு பண்ணில் பட்டதுனால அவருக்கு வந்து கண்ணு பார்வையே தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்கெலாம் போக முடியாமல் அந்த கடலை ஓரத்தில் நின்று அழுதுட்டு இருந்து அந்த இடத்தையே உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்போது டைமில் அவர் மனைவி வந்து அவரை தேடி பார்க்க அவர் தேடி வந்தாங்க. தேடி என்னடா அது புருஷன் வந்து கடலுக்கு எல்லாம் போனார், மரவாட்டெல்லாம் போனார், ஒன்று வரலையும் சொல்லி தேடி போகும்போது அவர் புருஷன் வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது பார்த்துட்டு இந்த மாதிரி சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி நான் வெட்ட மரத்தை வெட்டும் போது இந்த மரத்தில் இருக்கு தண்ணி மாதிரி கசிச்சு கல்லை பட்டுருச்சு, அப்போ திருப்பி கண்ண பார்வை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ உடனே அவங்க என்ன அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த திருப்பி அந்த மரக்கட்டையை வேண்டிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதில் வந்து தண்ணியை திருப்பி அவங்க புருஷ கல்வியை தடவிருக்காங்க, தடவிட்டு வேண்டியிருக்காங்க எனக்கு தெரியாமல் இப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி கொண்டு வச்சு பார்க்கும்போது திருப்பி அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க புருஷனுக்கு வந்து கண்ணு பார்வை திருப்பி வந்து இந்த நியூஸ் வந்து இந்த வில்லேஜஸ் ஃபுல்லாக சுற்றி பரவாயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதால் நல்லா என்ன பண்ணுறாங்க, அந்த மரக்கட்டையை எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஒரு சின்ன போர்டு ஒரு அட்டு பண்ணிக்கு பண்ணிட்டு அதில் வச்சுட்டு அது கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்புறம் இந்த விஷயம் வந்து போர்ச்சுகீஸ் அந்த டைமில் ட்ராவல் பண்ணவங்க அந்த ட்ரேடிங் பண்ணவங்களும் அவங்க விஷயம் பிரபலமாக போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த தேடி வராங்க. அப்புறம் இந்த மரக்கட்டையை பார்த்துக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அது சைக்ளோனில் வந்து அந்த மரக்கட்டையை தொலைச்சிடும். அந்த ஃபஸ்ட்டு அந்த மரக்கட்டை கிடையாது, அது மாதிரி மாதிரி ஒரு ஸ்டாச்சு மரத்தால் பண்ணது. இது வந்து அவங்க பார்த்ததுனால அந்த மாதிரி பார்த்ததுனால அவங்க ஷாக் ஆகி அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச் கட்டுறாங்க போர்ச்சுகீஸ். அது அந்த அந்த சர்ச்சோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த இது. அதனால் இந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப பிரபலமான இடம். போர்ச்சுகீஸ் வந்து இந்த மீனவர்கள் மக்கள் இந்த ஸ்டாச்சு கும்பிட்றதை பார்த்தும் அவங்களுக்கும் தன் ஸ்டாச்சு தொலைஞ்சது திருப்பி கிடச்ச சந்தோஷத்தினால ஒரு சின்ன சாப்பிள் இந்த மீனவர்கள் மக்கள் கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த சாப்பிள் பேர் ஆர் லேடி ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது புது ஆலயம், பழைய ஆலயத்துக்கு மேலே கட்டின சர்ச். அதே மாதிரி நிறைய வரலாறும் இருக்குது. ஃப்ரான்சிஸ் ஜேவியர் வந்து இந்த இடத்துக்கு வந்து தங்கிட்டு போனார்ன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கோவாலேருந்து மணப்பாடு போயிட்டு மணப்பாடுலேருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டு மெட்ராஸ்லேருந்து இங்கேயும் வந்து தங்கினார்ன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் இங்கேருந்து தான் மலாக்காக்கு போனாருன்னு சொல்லி ஒரு அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, அது ரெக்கார்டட்னும் இல்லை, சிலது ரெக்கார்டட் இருக்குது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க்கிங் இந்த சர்ச்சுக்கு வர முடியுது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் வரணும்னா ஒன்று படகு மூலமாக தான் வர முடியும், இல்லைனா கடல் உரம் மூலமாக தான் வர முடியும். ஆனால் ரொம்ப அருமையான சர்ச் இந்த இடம் இந்த சர்ச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். 1515 போர்ச்சுகீஸ் தான் இந்த சாப்பிள் கட்டினாங்கன்னு முன்னாடி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சாப்பிள் வந்து இந்த மீனவர் மக்களும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டச் மக்கள் ஸ்பெயின் ஆட்டாளங்களும் சேர்ந்து இந்த சர்ச்சில் கொஞ்சம் உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னது போல் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாதுனால பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் மக்கள் வந்துட்டு அங்கேருந்து படகு எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் தான் போவாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் இப்போ இருக்கிறதுனால ட்ரெயினை பிடிச்சிட்டு ட்ரெயினை வந்து இங்கேருந்து மீஞ்சூருக்கு வந்துட்டு மீஞ்சூர்லேருந்து ஆட்டோவில் வருவாங்க, ஷேர் ஆட்டோவில் வருவாங்க. இப்போ இருக்க ப்ராப்பர் ரோட் கனெக்டிவிட்டினால மக்கள் வந்து பர்சனல் வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வராங்க. பொன்னேரி வழியாகவும் வரலாம், இல்லை மீஞ்சூர் வழியாகவும் வரலாம். நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே. அப்புறம் மறக்காமல் கமெண்ட்ஸில் எந்த மாதிரி நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.